ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேரட்டோ ஷிப்புடன் எபிசோட் 101 எவ்ரிவன் ஃபீலிங். ஓபன் பண்ணா லியோட கேங் டைரக்டா கக்காஷியோட டீம் நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பாக்கூன், நம்மளோட டெஸ்டினேஷனை நம்ம நெருங்கிட்டோமான்னு சொல்லிட்டு லீ கேட்டோட, நம்ம இதே ஸ்பீட்ல போனா கண்டிப்பா நாளைக்கு மதியானத்துக்குள்ள நம்ம அந்த இடத்தை நோக்கி போயிருவோம். அதுக்காக ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதே கேள்வியை கேட்டு கேட்டு என்ன கொள்ளாதன்னு சொல்லிட்டு பாக்கூன் வந்து கத்திட்டு இருப்பான். எதுக்காக நீ பாக்கூனை இந்த அளவுக்கு கோவப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டென் கேட்டோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ரொம்பவும் பிரச்சனையில இருந்துட்டு இருக்காங்க, அவங்க நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, அதனால நம்மளோட ஸ்பீட டபுள் இல்ல ட்ரிபிளா மாத்தி நம்ம இங்க இருந்து வேகமா நம்ம போயே ஆகணும் சொல்லிட்டு லீ சொன்னோட, பாக்கூன், நான் லீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன், நம்ம உடனே நம்ம இங்க இருந்து ஸ்பீடா போய் ஆகணும். அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா இங்க இருந்து போக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோட, ஓகே நான் இங்க இருந்து நான் ஸ்பீடா போறேன், அதுக்காக என்ன நீங்க பின்னாடி என்னோட ட்ரேஸ விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னோட, வேகமா அவங்களும் அந்த இடத்த நோக்கி கக்காஷோட டீம் நோக்கி முன்னாடி இருந்ததை விட வேகமா ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க. யாமட்டோ அவனோட உடன் ஸ்டைலால ஒரு கேசல் மாதிரி ஒன்னு உருவாக்கிட்டு இருப்பான். கக்காஷி ஏதோ ஒரு நினைப்பு ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோட, நீ என்ன ஒரு நினைப்புல இருந்துட்டு இருக்க, ஏன்னா ஒரு பேஜ கூட நீ இன்னும் மாத்தவே இல்ல, அப்படி அந்த எந்த ஒரு சிந்தனையில இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யாமட்ட கேட்டோன, ஏற்கனவே அந்த 3 tails பத்தி தான் நான் அந்த எண்ணத்துல இருந்துட்டு இருக்கேன், அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும்னு சுத்தமா புரியல, ஏன்னா நம்மளோட ஆப்போனன்ட் கிறிஸ்டல் ஸ்டைல யூஸ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தும் கூட டெய்ல் பீஸ்ட அவளால தோக்கடிக்க முடியலன்னா அந்த டெய்ல் பீஸ்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டல் ஸ்டைல் யூஸரா இருக்கவங்க எதுக்காக அந்த டெய்ல் பீஸ்ட பிடிக்கிறதுக்கு பாத்துட்டு அவனுக்கும் அப்படி என்னதான்
சொல்லிட்டு கேட்டோன்னே நான் தான் அவனை தேவையில்லாம இந்த இதுல மாட்டி விட்டேன், அவனை நான் திருப்பி என்ன கொண்டு போய் தீர்வேன்னு சொல்லிட்டு நருட்டோ அவனோட ஷேடோ குளோன் ஜூட்ஸு மூலம் ஒரு 4 குளோனை உருவாக்கிட்டு இருப்பான். கூரன் அவளோட பவரை பயன்படுத்தி அந்த குளோன் மொத்தத்தையுமே சதர் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனை கொண்டு போய் அவன் பிகினிங்ல இருந்தே எங்களோட சைட்ல தானே இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கூரன் சொன்னோன்னே, இல்ல அவன் உன்னோட சைட்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் தான், என்னோட தப்புனாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், தெரியாதனமா ஏன்னா நான் ஓட்ட வாயால சொன்னதுனாலதான் இந்த அளவுக்கு நான் அவன் உங்க கூட இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அந்த இடத்தை நோக்கி யூகி மாதிரி வந்துட்டு இருப்பான். நீ சொன்ன மாதிரியே என்ன நினைச்சிட்டு இருக்கிறவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லி கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு யூகி மாதிரி சொன்னோன்னே அப்ப நருட்டோ ஏற்கனவே ஒரு குளோன் மூலமா கூரனை மொத்தமா கேப்சர் பண்ணிட்டு பேரு யூகி மாறுவா, ஏன் பேரு நருட்டோ, யூகி மாறு உடனே உடனே நான் லீவ் வில்லேஜுக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நீ நினைக்கிற மாதிரி இவ அந்த அளவுக்கு நல்லவா கிடையாது, உரைச்சு மாறுவுக்கு யார் ஃபாலோவரா இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது, ஏன்னா உரைச்சு மாறுன்னு சொல்றவன் அவனோட ஆம்பிஷனுக்காக என்னனாலும் பண்ணக்கூடியவன், அவன் யாரோட உயிரையும் கொள்ளதுக்கும் தயங்க மாட்டான், அப்படி உரைச்சு மாறு கூட ஃபாலோவரா இருக்கிறவங்க ஒரு டீசென்டான ஹியூமனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு, ஆனா கூரன் என்ன ப்ரொடெக்ட் பண்றதா சொல்லியிருக்காளே அவ ரொம்ப கைண்டானவா, அவ எப்பவுமே என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னோன்ன அவ உன்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல கூரன் ஒரு ஸ்க்ளோன் மூலமா கிறிஸ்டல் மூலம் வெடிச்சு செதறிட்டு அவன் நருட்டோவை பின்னாடி வெளியே வந்து தாக்கிட்டு இருப்பான். இந்த பையனை உன்னை உன்கிட்ட நான் கண்டிப்பா விடவே மாட்டேன், நான் ஃபோர்ஸ் பண்ணியாச்சு நான் உன்னை இவன் இங்கே இருந்து தாக்கி ஆகணும்னு சொல்லிட்டு கூரன் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ நருட்டோ திருப்பியும் அவனோட ஷேடோ குளோனை பயன்படுத்தி திருப்பியும் தாக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். எக்ஸாகோனல் கிறிஸ்டல் ஷுரிக்கன் வைல்ட் டான்ஸ் சொல்ற அட்டாக் மூலமா அந்த குளோன் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருப்பான். ஆனா நருட்டோ திருப்பியும் அவனோட ரசிங்கான பயன்படுத்தி அவளை தாக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ ஏன் மட்டும் அவனோட உடன் ஸ்டைல பயன்படுத்தி நருட்டோ கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். நருட்டோ நீ எந்த ஒரு யூஸும் இல்ல, அவங்க இங்க இருந்து காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கக்காஷ் சொன்னோட ஏற்கனவே கோசு யூகி மருவையும் கூரனையும் காப்பாத்தி திருப்பி கொண்டு வந்திருப்பான். பையனை மட்டும் திருப்பி பார்த்தேன் அவ்வளவுதான் அவன் கதையை நான் அதோட முடிச்சிருவேன் சொல்லிட்டு கூரன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப யூகி மாரு அதிகமான ஃபீவர் இருக்கனால மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். நல்ல வேலை நீ இப்ப ரொம்ப லக்கா இருந்துட்டு இருக்கனாலதான் தப்பிச்சிருக்க, இல்லன்னா உன்னோட கதை எதோட முடிஞ்சிருக்கும், உன்னோட எமோஷனால நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இப்ப நீ டேஞ்சர்ல மாட்டி விட்டுட்ட, லேடி சுன்னாட்டே உனக்காக இந்த மிஷன்ல உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா உன்னை இதற்கு கலந்துக்கு வச்சிருப்பாங்க, நீ தேவையில்லாத பெரிய பிரச்சனையை ஈடுபடுத்திட்டேன்னு சொன்னோம். நருட்டோ இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆபத்தானது, கொஞ்சம் நீ உன்னோட மூவை தப்பா நீ யூஸ் பண்ணா கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமா இறந்துருவாங்க, அதை நீ உன்னோட கவனத்துல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கக்காஷ் சொன்னோட நருட்டோ இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தீல லேக்ல ஒரு பையனை பார்த்தேன்னு, அதை பத்தி விலாவரிய அந்த இன்சிடென்ட் பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கக்காஷ் கேட்டோன ஏற்கனவே காபூட்டோ ரிஞ்சியோட கேங் எல்லாருமே ஒரு குகையில அவங்க சேஃபா இருந்துட்டு இருப்பாங்க, யூகி மாரு கூட்டிட்டு கூரன் கோசு இவங்க மூணு பேருமே வர்றத பார்த்தோன இவன் ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காபூட்டோ சொன்னோன அதிகமான ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கூரன் சொல்லிட்டு இருப்பா. இப்ப நம்மளுக்கு அதுக்கான டைம் எல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு காபூட்டோ சொன்னோன கண்டிப்பா அவன் ஒரு ஆர்டினரி கிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கக்காஷ் சொன்னோன ஆர்டினரி கிட் கிடையாது, அப்ப நான் அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டோன த்ரீ டைல் ஒரு ஸ்பெஷலான பவரை கொண்டது, அப்படி இருக்கும்போது த்ரீ டைலையே நிறுத்தக்கூடிய பவர் அவன்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா இப்ப ஸ்பெஷலா தான் இருந்தவனு சொன்னோன நீ என்ன சொல்ல வர, ஒரு ட்ரெயில் பீஸ்ட ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு சொல்ல வரியான்னு சொல்லிட்டு ஏமாட்டோ கேட்டோன ஏற்கனவே உரைச்சு மாறு இதுல கலந்துருக்கறனால அவன் அந்த சைல்ட பயன்படுத்தி த்ரீ டைல மொத்தமா கேப்சர் பண்ணதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட அவனுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தவற விடவே கூடாது, கரெக்டான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த பையனை நம்ம கேப்சர் பண்ணி அவனை நம்ம பக்கத்துல கொண்டு வந்தே தீரணும், அப்படி பண்ணும்போது அவங்களால த்ரீ டைல கேப்சர் பண்ணவே முடியாது. உரைச்சு மறுவை பொறுத்த வரைக்கும் அவன் த்ரீ டைல கேப்சர் பண்ணி அவன் ஒரு புது வகையான ஜிஞ்சுருக்கிய உருவாக்கணும்னு ஆசைப்படுறான், அப்படி யூஸ் பண்ணா மட்டும்தான் அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்றதுனால தான் அளவுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கக்காஷ் சொன்னோட அது நடக்க நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருவா. அப்போ திடீர்னு யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டு இருக்கும், என்னன்னு மேல பார்த்தனா சக்குரா மேல இருந்து வேகமா குதிச்சு நருட்டோ உடனே நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நருட்டோ மேல விழுந்துட்டு இருப்பான், அந்த இடமே வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். இதுதான் லவ்வோட பவரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு சாய் பார்த்துட்டு இருக்கு. நம்ம அவன்கிட்ட என்னதான் லெக்சர் பண்ணாலும் அவனுக்கு புரியாது, ஆனா அவனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாக்குற வழியில விட்டுறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு கக்காசி ஞாபகம் பார்த்துட்டு இருக்க. கக்காய் சென்சை நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே அவனுக்கு சரியான பாடத்தை புகட்டிட்டேன்னு சொன்ன என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ பார்த்து கத்திட்டு இருப்பான். ஏற்கனவே லீஃப் வில்லேஜ்ல இருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு, நம்ம கூடிய சீக்கிரத்துல த்ரீ டைல சீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு காப்பிட்ட சொன்னோட த்ரீ டைல் லார்ட் உரச்சுமாருக்கு சொந்தமானது, அதனால நம்ம ஏதாச்சும் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு கூரன் சொல்லிட்டு இருப்பான். த்ரீ டைலோட பவரை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய பவர் யூகி மாருக்கு இருந்துட்டு இருக்கு, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவனோட ஸ்டாமினாவை திருப்பியும் கொண்டு வந்தா மட்டும்தான் த்ரீ டைல பிடிக்க முடியும் சொல்லிட்டு காபூட்டோ அவனோட மெடிக்கல் இன்ஜுட்ஸ் மூலமா யூகி மாருவை ஹீல் பண்ணிட்டு இருப்பான். யூகி மாரு ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்கான், நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால அது அவனுக்கு ஆபத்தா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கூர
சொல்லுவேன்னு சொன்னோட யூகி மருவை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த த்ரீ டைல கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் மட்டும்தான், அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ, திருப்பி மட்டும் அவனுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உடனே நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கூரன் சொன்னோட, கூரன் இந்த பிளான் சக்சஸ் ஆகுதுக்காக தான் நானும் ஆசைப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத விஷயத்துல நான் தலையிடறேன்னு சொல்லிட்டு காப்பிட்ட சொன்னோட சுத்தமா பிடிக்கவே இல்லை, தேவையில்லாத வேலை ஏதாச்சும் பண்ணனா உடனே நான் இங்கேயே கொன்றுவேன் சொல்லிட்டு கூரன் அவனை தாக்கதுக்கு தயாராயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லீஃப் வில்லேஜ்ல இருக்க அந்த நிஞ்சாஸ் எல்லாத்தையும் நான் போய் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டி அங்கிருந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அந்த நாலு கண்ணனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவன் யூகி மருவு மேல ஏதாச்சும் செஞ்சான் அவனை கொன்றுவேன் சொல்லிட்டு கூரன் சொல்றோன்னா யூகி மருவு மேல இந்த அளவுக்கு நீ கவலைப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு ரிஞ்சு சொன்னோட எனக்கு ஒன்னும் யூகி மருவு மேல அந்த அளவுக்கு அக்கறை ஒண்ணும் கிடையாது, என்னோட மிஷன் தோத்தரக்கூடாது, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்மளுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நருட்டோ கூட்டிட்டு சாக்குரா அந்த கேசல் மாதிரி இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லிட்டு சொன்னில இவனதான் நீ சொன்னியான்னு சொல்லிட்டு பாக்குன பார்த்து கேக்குறத பார்த்தோன்னா நருட்டோ உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நாங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு லீ ஈனோ அவங்க எல்லாரும் சொல்றத பார்த்தோன்னா காய்ஸ் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நருட்டோ ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், பாய்.